கடந்து நாங்கள் பயிர்களை செய்ய பயிர்களை வீட்டிலே செய்ய முற்படுகின்ற போது இன்று வெப்பம் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. இந்த வெப்பநிலை பாதிப்பினாலே பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்கின்ற விடயத்தை இந்த இடத்திலே கூறியிருந்தேன். இதை எவ்வாறு நாங்கள் வெற்றி கொண்டு பயிர்களை செய்ய முடியும் என்கிற விடயங்களை இனி நாங்கள் அவதானிக்கலாம். மிக முக்கியமாக இந்த மதில் ஓரங்கள், கட்டுமான ஓரங்களிலே வெப்பத்தை தாங்கக்கூடிய சில பயிர்கள் இருக்கின்றன. அந்த பயிர்களை நடுவதன் ஊடாக நாங்கள் அந்த மதில், மிக முக்கியமாக இந்த மதில் ஓரங்களிலிருந்து கிடைக்கின்ற கட்டு வீட்டில் இருக்கின்ற வீடுகளில், வீட்டு கட்டுமானங்களில் இருந்து கிடைக்கின்ற அந்த தெறிப்பு வெப்பம் படாதவாறு மதுளோரங்களிலே நாங்கள் வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர்களை நாங்கள் நட்டுக்கொள்ள முடியும். சில கொடி பயிர்களை நாங்கள் மதில்களிலே படர விட்டு கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அவரை இன கொடிகள் போன்றவற்றை மதில்களிலே நாங்கள் படர விட்டுக் கொள்வதன் ஊடாக மதில்களிலிருந்து தெறிப்படைகின்ற வெப்பத்தை தடை செய்து கொள்ள முடியும். அதே போல இந்த சோளன் போன்ற வெப்பத்தை தாங்கக்கூடிய பயிர்கள், அதிக வெப்பத்தை தாங்கி அந்த வெப்பத்துக்கு செழிப்பாக வளரக்கூடிய பயிர்கள், எங்களுடைய வீட்டிலே நான் மதுளோரங்களில் சோளனை நடுவதன் ஊடாக வெற்றி கண்டிருக்கோம். மரவள்ளி போன்றவற்றை கூட நாங்கள் மதுள உரங்களில் நட்டவுமானால் அந்த சிலவேளை அவற்றிலிருந்து பயன் கிடைப்பது எங்களுக்கு அரிதாக இருந்தாலும் கூட அந்த தெறிப்பு, அதாவது வந்து மதில் ஓரங்கள்னாலே மதிலிருந்து தெறிப்படைந்து வருகின்ற வெப்பங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு கட்டுப்படுத்துவதன் ஊடாக நாங்கள் வீட்டிலே பயிர்களை செய்ய முடியும். எனவே இது மிக முக்கியமான ஒன்று. எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற கட்டுமானங்கள், அதாவது சீமெந்து கற்களினாலே கட்டப்பட்ட கட்டுமானங்கள் இருக்கின்ற இடங்களிலே அந்த இடம் வெப்ப பகுதிகளாக, வெப்ப வலயங்களாக காணப்படும். எனவே அவற்றை தடை செய்வதற்கு பல்வேறுபட்ட கொடி பயிர்களை நீங்கள் நட்டுக்கொள்ள முடியும். கீரை, அதாவது பசளி போன்றவற்றை நட்டுக்கொள்ள முடியும். அதே போல் அவரை இனங்கள் இருக்கின்றன, அவை பயந்தராவிட்டாலும் கூட அந்த வெப்பத்தை தடை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல் சோளன் போன்றவற்றை எல்லாம் நட்டு அந்த மதில் பகுதியிலே இருக்கின்ற வெப்பத்தை தணித்துக் கொள்ள முடியும். அதே போல் மரங்களுக்கு கீழ்ப்பகுதியில், உண்மையில் உங்களுடைய வீடுகளிலே பல்வேறுபட்ட மரங்கள் இருக்கும், அந்த மரங்களுக்குரிய கீழ்ப்பகுதிகள் பயன்படுத்த முடியாதவையாக இருந்திருக்கும். ஆனால் மழைக்காலங்களிலே அந்த மரங்களுக்கு கீழே நாங்கள் பயன் நடுவதனால் எந்த பலனையும் பெற முடியாது. எனவே இந்த மரங்களின் கீழ்ப்பகுதியை இந்த காலத்திலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். கூடுதலாக நாங்கள் மாற்று முறை பயிற்சிகளிலே சாடிகளிலே பைகளிலே பயிர்களை நடுகின்ற போது அதனுடைய இளம்பராயத்தை நாங்கள் மரங்களுக்கு கீழ்ப்பகுதியிலே வைத்து வளர்த்து கொள்ள முடியும். இளம்பராயமாக இருந்தாலும் கூட சூரியோடு தேவையாக இருக்கும். ஆனாலும் கூட நாங்கள் கூறுகின்ற இந்த போக்கு வெயில், மாலை நேரங்கள் காலை நேரங்களிலே கிடைக்கின்ற வெயில் மரங்களின் கீழ்ப்பகுதியிலே கிடைக்கிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையில் அந்த வெயில் தான் எங்களுடைய பயிர்களுக்கு மிக நன்மையான வெயிலாகவும் இருக்கின்றது. எனவே மரங்களுக்கு கீழே இந்த பயிர்களுடைய இளம்பராயத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். இதன் ஊடாக இன்னும் ஒரு நன்மை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த இடத்தட்டுப்பாடு, நாங்கள் பயிர்களை எங்களுடைய வீடுகள் மிக குறைந்த அளவு இடங்கள் இருக்கின்றதாக காணப்படுவதனால் மரங்களுக்கு கீழே பயிர்களுடைய இளம்பராயத்தை நாங்கள் வளர்த்ததன் பின் அவை பூத்து காய்க்க ஆரம்பிக்கின்ற போது அவற்றுக்கு தேவையான வெயில் படக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் நகர்த்தி கொள்ள முடியும். எனவே மரங்களின் கீழ்ப்பகுதியிலே நீங்கள் பயிர்களை நட்டு வளர்ப்பதன் ஊடாக பயனை பெற்றுக்கொள்ள முடியும். இதோடு இந்த மரங்களுக்கு தென்னை மரம் போன்ற மரங்களின் கீழ் பகுதிகள் உண்மையில் வேர்கள் அதிகமானவையாக இருக்கும். எனவே பயிர்களுடைய வேர்கள் ஊடுருவி செல்வதற்கு மிக கடினமானவையாக இருக்கும். அந்த இடங்களிலே நாங்கள் உயரமான மேடைகளை அமைத்து கீரைகளை பயிரிட்டு கொள்ள முடியும். கீரைகளை பயிரிட அதிகளவான உயரமான மேடைகள், ஆழமாக வேர் செல்லாத பயிர்களை நாங்கள் அந்த இடங்களில் நடுவதன் ஊடாக இந்த தென்னை மரம் போன்ற மரங்களுக்கு கீழே, கூடுதலாக தென்னை மரங்களுக்கு கீழே மட்டைகள் தேங்காய்கள் போன்றவை விழுகின்ற நிலைமை இருப்பது காணப்படும். அவ்வாறு இல்லாத இளம்பருவத்தில் இருக்கின்ற தென்னை மரங்கள் போன்றவற்றுக்கு கீழே நாங்கள் இவ்வாறு கீரைகள் போன்ற அவை விழுந்தாலும் கூட அவற்றினால் ஏற்படுகின்ற பாதிப்பு குறைவாக இருக்கின்ற வல்லாரை, பசளி, பொன்னாங்கானி போன்ற கீரை வகைகளை நாங்கள் நட்டு பயன்பெற்றுக் கொள்வது மிக இலகுவான ஒன்றாக இருக்கும். எனவே இந்த வழிமுறைகளை கையாண்டு நீங்கள் மழை அந்த வெயில் காலங்களிலே பயிரிட்டு பயன்பெற முடியும் என்று கூறி விடைபெறுகின்றன.